அந்த காலத்திலே பெண்கள் தாங்கள் கண்ட கேட்ட எந்த ஒரு காரியத்தையும் யார்கிட்ட மறைக்க மாட்டாங்க, கணவர்கிட்ட மறைக்கவே மாட்டாங்க ஐயா. உடனே எதை பார்த்தாலும் அப்படியே வந்து நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அந்த காலத்துல தாத்தா மதுரைக்கு போனா பாட்டிமா வடக்க பார்த்து காலை நீட்ட மாட்டாங்க. ஏன், எங்க யசமா அந்த திசைக்கு போயிருக்காங்க, அதனால அந்த பக்கம் காலை நீட்டா அது மரியாதை குறைவு. இன்னைக்கு எப்படி இருக்காங்க, இன்னைக்கு சில இடங்கள்ல சில அம்மா மாதிரி எப்படி இருக்காங்க தெரியுமா? தாலுகா ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ஒரு ஆபீசன். எம்மா எம்மா, உனக்கு ரேஷன் கார்டு இருக்கா? யா ஐயா இல்லையா ஐயா. சரி, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு பேர் எழுதுக்கு வந்திருக்கேன், குடும்ப தலைவர் பேர் வேணும் சொல்லு, உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லு. அந்த கிராமத்துல யாரும் அவங்களுடைய கணவர் பேரை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிராமங்கள் அப்படி இருக்கு. ஐயா நாங்க சொல்லப்படாது ஐயா, தரு ரேஷன் கார்டு வேணா சொல்லு, இல்லைன்னா நான் அடுத்த வீட்டுக்கு போறேன். ஐயா நில்லுங்க, இந்த உட்காந்துருக்க பாருங்க, கட்டம் போட்ட சண்டை. இவனை மாதிரி மருமை வந்தான், ஏற கூடியா அவங்க அடையா தான். ஏ உங்க மாமா பேரை சொல்லு, தோரே அப்படின்னு சொன்னா. இவர் எழுத போனார் பாருங்க, ஏ ஐயா எழுதிடாதங்க, அதுக்கு முன்னால வீட்டுல கொஞ்சம் பேர் இருக்கு. என்ன பேரம்மா? அதை தானையா சொல்ல மாட்டேன். தங்கதுறை அம்மா? இல்லையா. பொண்ணுதுறை அம்மா? இல்லையா. பால் துறையா? இல்ல. சின்னதுறையா? இல்ல. பெரிய துறையா? இல்ல. சீனித்துறையா? இல்ல. சிங்கதுறையா? இல்ல. இல்ல இல்ல, நான் அடுத்த வீட்டுக்கு போண்டேன். ஐயா கோயில் அடிப்பாவை பாருங்க, அந்த துறை. ஓ மணித்துறையா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சான் தெரியுமா? ஆமா, அந்த நாய் பேர் அதான்.